Hi friends, welcome to my channel. In the video, I have a beads and a handbag. This is the first thing. We have a mini purse. And the purse is a பெரிய size handbag. நீங்க இந்த கூட வந்து வீடியோ டியூட்டோரியல் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நீங்க கடையில காஸ்ட்லியான ஹேண்ட்பேக்லாம் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா இது போடுறதுக்கு அவ்வளோ ஈஸியானது. நீங்களே இதை போட்டு நம்ம பேக்ல தைக்கிற இடத்துல கொடுத்து ஹேண்ட்பேக் மாதிரி நீங்க தைச்சிக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது போடுறதுக்கு. நான் இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒயர் எடுத்திருக்கேன், பீட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இந்த கூடையும் வந்து கிராஸ்கட் மெத்தடில் தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் மெத்தடில் ஒன் டைம் நம்ம வந்து ஒயர்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பீட்ஸ் வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ரன்னிங் ஒயர் கூடனா நம்ம அப்பப்போ கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணணும். அதனால் எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதால இந்த மெத்தடில் தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஒரு கூடை மட்டும் இல்லை, நான் இன்னும் இந்த மாடலில் அஞ்சு கூடை போட போகிறேன். எல்லா கூடையும் உங்களுக்கு எப்படி போடுறேன்னு நான் காமிக்கிறேன். நம்மளுக்கு இந்த கூடை போடுறதுக்கு ஆஃப் ரோல் மட்டும்தான் ஒயர் தேவைப்படும். பீட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக 750 கிராம் ஆயிருக்கு. இந்த ஹேண்ட்பேக்கோட ஃபைனல் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நான் வந்து இந்த ஹேண்ட்பேக்கு 22 ஒயர் கட் பண்ணி நம்ம ரெண்டு ஒயர் எடுத்து நாட் போடும்போது 11 நாட் வரும் இல்லையா, அந்த மெத்தடில் கிராஸ்கட்டில் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். இந்த பேஸ்கெட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சஸ் வருது. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் வருது. உயரம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் வருது. இதுக்கு நான் பீட்ஸில் ஹேண்டில் போடல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஹேண்டில் மாதிரி இப்போ கிடைக்குது, 4 ஃபீட் 2 ஃபீட் அது மாதிரி. நம்மளுக்கு லாங்காக வேணும்னா அந்த 4 அடி ஹேண்டில் வந்து நம்ம சில்வர் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து லெதர்லேயும் நம்மளுக்கு கிடைக்குது. நான் அதுதான் இதில் போட போகிறேன். நான் இதே மாடலில் இன்னொரு பீஸ் கூடையும் போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் பிங்க் கலரில் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைன்லேயும் இங்கே ஹைட்லேயும் பார்டர் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே போட்டதால் இந்த கூடைக்கு நான் மெஷர்மெண்ட் மட்டும் சொல்கிறேன். நான் இந்த பிங்க் கலர் கூடைக்கு 22 ஒயர் கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த க்ரீன் கலர் கூடைக்கு பார்த்தீங்கன்னா 20 ஒயர் தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்து நாட் போடும்போது 10 நாட்ஸ் கிடைக்கும். அது வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஹைட் வந்து 12 லைன்ஸ் தான் போட்டிருக்கேன். இதோட ஃபைனல் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இந்த கூடையோட நீளம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சஸ் இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ் இருக்குது. அந்த கூடையோட இது வந்து நெக்ஸ்ட்டு சைஸ். இது நீங்கள் இந்த டியூட்டோரியல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் போடலாம். இதை விட சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக வேணும்னா அதை விட ஒயர் அதிகமாக எடுத்துக்கணும். சைஸ் வந்து சின்னதாக வேணும்னா அதை விட ஒயர் கம்மியாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூடையில் கிளாஸ் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கதால 5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயர் தான் உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்கள் 5 அடி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹைட் வரைக்கும் நாட் கரெக்டாக வரும், அதுவும் இந்த உயரம் வரும். வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஹேண்ட்பேக்கு டோட்டலாக 22 ஒயர் கட் பண்ணியிருக்கேன், 5 அடியில். இது பார்த்தீங்கன்னா நம்ம மினி பர்ஸ் போட்டு காமிச்சோம் இல்லையா கிராஸ்கட் மெத்தடில், அதே மெத்தடில் நம்ம வந்து சைஸ் வந்து பெருசாக ஹேண்ட்பேக் சைஸ்க்கு போட போகிறோம். இந்த கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ் அகலமாக வரும். நம்ம ஒரு ஹேண்ட்பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள பவுச்செலாம் தச்சு. நான் எல்லா ஒயரையும் ஈக்குவலாக மடித்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி ஸ்டார்ட் பண்ணி பேஸ் போடுறதுன்னு பார்க்கலாம்.
நான் ஈக்குவலாக மடிச்சிருக்கேன், ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஒயர் மேலே இந்த ஒயர் இப்படி வச்சு நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு நாட் போட்டாச்சு, அப் அண்ட் டவுன் செக் பண்ணிட்டேன். நான் ஈக்குவலாக மடிச்சிருக்கேன், இன்னும் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன். பிகினர்ஸ்க்காக நான் இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன். இது லெஃப்ட் கையில் இருக்கிற ஒயர் மேலே இப்படி இந்த ஒயரை வச்சு நம்ம கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கமாக வச்சுக்கணும். இந்த ரைட் சைடில் கீழே இருக்கு இல்லையா, இந்த ராங் சைடு, அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே கொடுத்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் போட்டு ஈக்குவலாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். நம்ம 22 ஒயர் கட் பண்ணுவோம் இல்லையா, நான் ரெண்டெடா சேர்த்து நாட் போட்டிருக்கேன். டோட்டலாக நம்மளுக்கு 11 நாட் வந்திருக்கு. இதை எப்படி ஜாயின் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணலாம் பார்க்கலாம். நான் ரெண்டு நாட் எடுத்திருக்கேன். இப்படி நம்ம கிராஸில் வச்சு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு ஒயர், இந்த பக்கம் ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும். இந்த ரெண்டு ஒயர்லையும் நாட் போட்டு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம பீட்ஸ் வச்சு நாட் போடணும். நான் ரெண்டு பக்கமும் பீட்ஸ் கோத்துக்கிறேன். இது வந்து ஆம்பளை பீட்ஸ்ன்றதால கோக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ட்ரிம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம பீட்ஸ் கோத்துட்டோம். இப்போ வந்து நம்ம எப்பயும் வந்து கிராஸ்கட் குடியில் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பீட்ஸ் இருந்தாலும் நல்லா டைட்டாக நாட் போடுங்க, இல்லைன்னா வந்து நம்மளுக்கு லூஸ் கொடுத்துரும். இது வந்து பேஸ் நம்ம போடுறதால எப்பயுமே எல்லா குடிக்கும் பேஸ் வந்து நல்லா டைட்டாக போடணும். நம்ம வந்து ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம், நம்மளுக்கு இந்த மாதிரி நாட் வந்திருக்கும். இப்போ வந்து இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ இங்கே ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும், அதில் நாட் போடணும். நான் பீட்ஸ் கோத்துக்கிறேன். இப்போ நம்ம நாட் போட்டுக்கணும். நம்ம பீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி 4 நாட் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் மிடியில் வந்து 4 பீட்ஸ் வருது. இப்போ இதே மெத்தடில் நான் வந்து எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிடுறேன். நம்மளுக்கு ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணிட்டோடனே ஒரே ஒரு நாட் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டு காமிச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு நாட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஜாயின் பண்ணியிருக்கோம், ஒரு நாட் மட்டும் சிங்கிளாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் ரெண்டு ரெண்டு நாட்டாக ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். இது ரெண்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு காமிக்கும் போது இந்த டைமண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த டைமண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ஒயர், இங்கே ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். நம்ம இந்த ரெண்டு ஒயர்லேயும் தான் பீட் சேர்த்து ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டு ஒயரில் பீட்ஸ் கோத்துக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் நாட் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் போட்டுக்கலாம்.
அப்படியே இங்கே டேர்ன் பண்ணிக்கணும். இங்கே வந்து ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் வந்து பீட் சேர்த்து நாட் பண்ணணும். இப்போ நம்ம நாலு நாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு இது மாதிரி வந்திருக்கும். நான் சிங்கிள் நாட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை எப்படி ஜாயின் பண்ணுதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ண மெத்தடில் தான் இந்த கிராஸில் வச்சு இப்படி பார்க்கும்போது ரெண்டு ஒயர் மேலே கிராஸ் ஆகும், ரெண்டு ஒயர் இப்படி கிராஸ் ஆகும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒயரில் பீட் சேர்த்து நாட் போட்டுட்டு அப்புறம் கீழே இருக்கிற ஒயரில் பீட் சேர்த்து நாட் போட்டோன்னா நம்மளுக்கு ஒயர் ஜாயின்ட் ஆகிடும். ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு, இங்கே வந்து பீட்ஸ் சேர்த்து மேலே இருக்கிற ஒயரில் பீட்ஸ் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு நாட் போட்டோன்னா நம்மளுக்கு ஒயர் ஜாயின்ட் ஆகிடும். இதே மெத்தடில் எல்லா நாட்டையும் நான் ஜாயின் பண்ணிட்டு கொண்டு வந்துடுறேன். நான் வந்து எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு கொண்டு வந்துட்டேன். நம்ம ஒவ்வொரு நாட்க்கு இடையிலையும் இந்த பீட்ஸ் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி ஜாயின் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். வந்து கிராஸ்கட் மெத்தடில் போடுறதால நம்ம கிராஸ்கட் மெத்தட் போடும்போது ஏற்கனவே கூட போடுறவங்க கவனிச்சிருப்பீங்க, நம்ம பேஸ் வந்து அகலமாக வேணும்னா நம்ம வந்து இதை வந்து ஏரோ மார்க் மாதிரி போடுவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த நீளம் வந்து கார்னர் திருப்பும் போது நம்மளுக்கு கம்மியாயிடும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நீளமாக போட்டிருக்கோம். நம்ம கார்னர் திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடங்கி வந்துடும். அப்போ நம்மளுக்கு தேவையான அகலம் இதில் வந்துடும். இதில் நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு பெனிஃபிட்னா, நம்ம வந்து இதே கூடிய ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட முடியும். ரன்னிங் ஒயர் வச்சு கட் பண்ணி போடுறதை விட இது வந்து ஒயர் ஜாயின் பண்ணிட்டு நம்ம பீட்ஸ் சேர்த்து அழகாக போட்டுக்கிட்டே வரலாம். நம்ம வந்து இந்த கார்னர்லையும் சேர்க்குற ஒயர்ஸ் மட்டும் ஒரு 4-5 ஒயர் வந்து நம்மளுக்கு கூடுதலாக ஆகும். அதாவது இந்த ஒயர் வந்து கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு 1.5 அடி கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த கூட பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் ஒயர் வச்சு போடுறத விட இந்த மாதிரி பீட்ஸ் கூடையெல்லாம் இந்த கிராஸ்கட் மெத்தடில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கு. இப்போ நம்ம பேஸ் எப்படி அகலப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டு. இதை வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து இது நல்ல அகலமாக போட போகிறோம். நம்ம மினி பர்ஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து 2 inches நம்ம போட்டோம். இது வந்து அதுக்கு வந்து நான் ஒரு லைன் மட்டும்தான் அகலப்படுத்தினேன். இதில் 2 times வந்து ஒவ்வொரு தடவையும் அகலப்படுத்த போகிறோம். இங்கே 1, 2 அப்புறம் அப்படியே திருப்பி இங்கே 1, 2. அப்போ நம்ம பீட்ஸ் வச்சு போடும்போது நல்லா அகலமாகவே வரும். நான் இது ஃபினிஷ் பண்ணிட்டு இன்ச்சஸ்ல சொல்லும் போது எவ்வளவு வருதுன்னு நான் சொல்றேன். இதுல வந்து இந்த ஒயர் வந்து கொஞ்சம் தடிமனாவே இருக்கு. ஒயர் வந்து நம்ம பீட் சேர்க்கும் போது இந்த மாதிரி உருவிக்கிட்டு வரல, அதனால நான் பீட் சேர்த்தே கொண்டு வந்துட்டேன். நம்ம ஒவ்வொரு டைம் பீட் சேர்க்கறத விட இந்த மாதிரி பீட் சேர்த்து கொண்டு வந்துட்டு நம்ம நாட் போடும்போது ஃபாஸ்டா போட்டுடலாம். இப்ப நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கிராஸ்ல இங்க கிராஸ்ல போடுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம பீட் சேர்த்து தள்ளி விட்டுட்டு ஒரு நாட் போடணும். இப்போ நம்ம ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஒயர் கிராஸ் ஆகும். இந்த 2 ஒயருக்கு பக்கத்தில் நாட் தள்ளி கொண்டு வந்துட்டு
நம்ம நாட் போடணும். இதே மெத்தடில் தான் நம்ம ஹைட்டில் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். இப்போ நாட் போட்டுக்கலாம். மற்ற கூடைகளை விட இந்த கூடை போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ரெண்டு தடவை போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து மூணாவது நாட் கிராஸ் ஆகுது இல்லையா, அங்கே வந்து இருக்கிற பீட்ஸை ஃபஸ்ட்டு தள்ளிக்கலாம். இப்போ நாட் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பீட்ஸ் கோர்த்து தான் நான் வந்து போடுறேன். இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் போட முடியும். இதே மெத்தடில் இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டுடலாம். எல்லாத்துலேயும் வந்து பீட்ஸ் தள்ளி தள்ளி நம்ம நாட் போடணும். நான் இது பேஸ் வந்து அகலமாக போட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து செகண்ட் டைம் போடுறதும் எப்படி போடுறதும் நான் காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு கிராஸில் ஒயர் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிராஸில் ஒயர் வரும். நம்ம கிராஸ்கட் மெத்தடில் நிறைய கூட போடுறவங்களுக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நம்ம இங்கே கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும். நம்ம அதுக்கு முன்னாடி பீட்ஸ் இப்படி தள்ளிக்கலாம். இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது ஒரு சைடில் ரெண்டாவது தடவை. நம்ம ஜாயின் பண்ணது இல்லாத அடுத்த தடவை வந்து பீட்ஸ் வச்சு போட்டோம். இப்போ வந்து செகண்ட் டைம் மறுபடியும் போடுறோம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்னரில் இந்த மெத்தட் போட்டுட்டு நம்ம கார்னர் திருப்பும்போது நம்மளுக்கு கூட வந்து நல்லா அகலமாக வரும். நம்ம ஹேண்ட்பேக் போடுற அளவுக்கு அகலம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டூ டைம் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வரும். நான் இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன். இங்கே ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு பீட்ஸ் தள்ளிக்கலாம். இப்போ வந்து இந்த கிராஸில் நாட் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரு சைடில் பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாயிருக்கு பாருங்கள். இப்போ அதே மெத்தடில் தான் வரிசையாக வந்து நம்ம பீட்ஸ் தள்ளி போடணும். இப்போ இங்கே ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் பீட்ஸ் தள்ளிக்கலாம். இங்கே ஒரு பீட்ஸு, லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைட்லேயும் பீட்ஸ் நம்ம கோர்த்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த பக்கம் தள்ளிட்டு ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கலாம். பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு பேஸ் அகலமாகிட்டே வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்ட கூட வந்து நம்ம ஒன்லி பர்ஸ் வைக்கிறதுக்காக போட்டோம். அப்படி இல்லைன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுக்காக போட்டோம். மொபைல்லாம் வச்சுக்கலாம். நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது மினி பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஹேண்ட்பேக்கவே போடுறோம். இதில் வந்து நம்ம உள்ள பவுச் தச்சு நம்ம ஜிப்புலாம் வச்சு தச்சு நம்ம வந்து பெரிய ஹேண்ட்பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அகலம் ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்குல்லையா, இதே மெத்தடில் இந்த எண்டு வரைக்கும் போட்டுடணும். போட்டுட்டு இங்கே இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இங்கே கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த ஒயரில் நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி பீட்ஸ் இப்படி தள்ளிக்கணும். இங்கே கிராஸ் ஆகிற ஒயரில் இப்படி பீட்ஸ் கோர்த்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும். ஸோ டோட்டலாக நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா டூ டைம் போடுறோம். இங்கேருந்து கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன் டூ த்ரீ, இந்த ஃபஸ்ட்டு நாட்லேருந்து த்ரீ டைம் போடுறோம். இந்த ஹேண்ட்பேக்கு டோட்டலாக இந்த ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா அதோட சேர்த்து நம்மளுக்கு நைன் நாட்ஸ் வரும். இந்த இந்த பக்கம் வந்து இப்படி கவுண்ட் பண்ணும்போது நைன் நாட்ஸ் வரும். சென்டர் லைன்லேருந்து மேல் பக்கம் நாலு லைன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் நாலு லைன் போட்டிருக்கோம். நம்ம கிராஸ்கட் கூடையில் கார்னர் திருப்பும்போது
இந்த ஏரோ மார்க் வந்து இப்படி வந்து நம்மளுக்கு பேஸ் வந்து குறுகலாயிடும், இப்படி குறுகலாயிடும் இல்லையா. நான் வந்து பேஸ் வந்து ஹேண்ட்பேக்குக்காக கொஞ்சம் அகலமாகவே வரணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒர்க் பண்ண போகிறேன். இதில் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் 5 அடியில் 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம ஜாயின் பண்ணி நாட் போட்டோன்னா நம்மளுக்கு பேஸ் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ கார்னர் திருப்புனா கிடைக்கிறத விட 1 இன்ச் வந்து நம்மளுக்கு பேஸ் வந்து அகலமாக வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஒரு கார்னர் காமிக்கிறேன். இங்கே வந்து நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 நாட் வரும். 1, 2, 3, 4, 5. நம்ம வந்து இதில் சென்டர் நாட்டில் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். இந்த 5 லைனில் இதுதான் சென்டர் லைன். இந்த சென்டர் லைனில் இருக்கிற நாட்டில் நம்ம வந்து ஒரு பீட்ஸை தள்ளி இந்த ஒயரை வச்சு ஒரு நாட் போட போகிறோம். நம்மளுக்கு சென்டர் லைனில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு நாட், இந்த பக்கம் ஒரு நாட் அப்படி தூங்கணும். நம்ம பீட்ஸ் கோர்த்துக்கலாம். நான் ஒரு பீட்ஸ் மட்டும் தள்ளி இந்த லைனில் இருக்கிற ஒரு பீட்ஸ் இப்படி தள்ளிக்கலாம், தள்ளிட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இப்படி வந்திருக்கோம். நம்ம ஒரு சைடு போட்டிருக்கோம், இந்த சைடும் போட்டுக்கணும். நம்ம வந்து நாட் போடுறதுக்கு முன்னாடி பீட் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நாட்க்கு இடையிலையும் நம்ம பீட் சேர்த்து தான் இந்த ஹேண்ட்பேக் நம்ம போட்டுட்ருக்கோம். இங்கே வந்து ஒரு நாட் போட்டுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்னரில் நம்ம பீட்ஸ் போடாமல் கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா, நம்ம இந்த நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் இங்கே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 நாட் இருந்தது 3 நாட்டாக நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும். இப்படி இருக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு தடவை இங்கே போட்டு காமிக்கிறேன். இப்போது ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பீட்ஸ் தள்ளிக்கலாம். பீட்ஸ் தள்ளிட்டு நம்ம இந்த ஒயர் வச்சு நாட் போட்டுக்கிறோம். நாட் நல்லா டைட்டாகவே போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் வந்து நம்ம பீட்ஸ் சேர்த்து ஒரு ஒரு நாட் போடணும். அப்போ நம்மளுக்கு 5 நாட் வந்து 3 நாட்டாக நம்மளுக்கு குறைஞ்சிரும். நான் வந்து பீட்ஸ் சேர்த்துட்டேன். இப்போ வந்து ரெண்டு பீட்ஸையும் வந்து ரெண்டு ஒயரில் இருக்கிற பீட்ஸையும் தள்ளி இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம்.
ஒரு பக்கம் போட்டுட்டு இப்போ வந்து இங்கே பீட்ஸ் தள்ளி இங்கே நாட் போடுறோம். இந்த மெத்தடில் நம்மளுக்கு போடும்போது கொஞ்சம் வந்து அகலம் வந்து நம்மளுக்கு அந்த ஏரோ மார்க்கு குறைஞ்சி நம்மளுக்கு கூட கொஞ்சம் அகலமாகவே வரும். நான் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கம் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ கார்னர் எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே மூணு நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் செகண்ட் நாட்லேயும் தேர்ட் நாட்லேயும் நம்ம பீட் சேர்த்து ஒரு நாட் போடும்போது நம்மளுக்கு கார்னர் திரும்பிடும். இந்த பீட்ஸ் இங்கே தள்ளிக்கிறேன், பீட்ஸ் தள்ளிக்கிறேன். இந்த ரெண்டு ஒயர்லையும் நம்ம முடிச்சு போடும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கார்னர் திரும்பிடும். இதுதான் இந்த கிராஸ்கட் பீட்ஸ் கூடைக்கு கார்னர் திருப்புற மெத்தட். நம்மளுக்கு கார்னர் திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கோணமாக நம்மளுக்கு பீட்ஸ் வரும். நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நாலு பீட்ஸ் கிடைக்கும். கார்னர் திருப்பும் போது மட்டும் மூணு பீட்ஸ் வந்து சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. இதுக்கு மேலே எப்படி போடணும்னு சொல்கிறேன். இப்போ இங்கே ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அங்கே வந்து பீட்ஸ் தள்ளி நாட் போட்டிங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு போடுறதுக்கு கிராஸில் நம்மளுக்கு ஒயர் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் திருப்பின இடத்துலையும் இங்கேயும் ஒயர் கிராஸ் ஆகும், அதில் பீட்ஸ் தள்ளி நம்ம நாட் போடணும். இதுக்கு மேலே நம்மளுக்கு ஹைட் ஃபுல்லாகவே வந்து நான் மினி பேக்கில் போட்டு காமிச்ச மாதிரி நம்மளுக்கு ஒயர் கிராஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு இந்த குடியில் ஒரு சின்ன பெனிஃபிட் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஒயர் கட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நம்ம ரன்னிங் ஒயர் மாதிரி கட் பண்ணி விட வேண்டாம். நம்ம ஒன்ஸ் வந்து கட் பண்ணி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி பீட்ஸ் சேர்த்து போட்டுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து இதே அளவு அகலம் வர்றதுக்காக நான் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் ஒயர் ஜாயின் பண்ணாமலும் இதே அகலத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்ச மாதிரி நீங்கள் கார்னர் திருப்பலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் ஆகிற ஒயரில் நம்ம பீட் சேர்த்து நாட் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம எந்த ஒயரும் வெட்ட வேண்டாம், சேர்க்க வேண்டாம். ஹைட்டில் அப்படியே நம்மளுக்கு வந்து ஒயர் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு ஹைட் போட்டுக்கிட்டே வரணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாட் போட்டு வச்சுருக்கோம். இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு இந்த ஃபஸ்ட்டு முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி இங்கே மூணு நாட்டாக கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. இங்கே மேல் பக்கம் இருக்கிற ஒயர்லேயும் இப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணால் கூட 1, 2, 3 ரெண்டாவது நாட்லேயும் மூணாவது நாட்லேயும் நம்ம பீஸ் தள்ளி கார்னர் திருப்பிக்கலாம். நம்ம பீஸ் தள்ளிட்டு அதில் நாட் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கோணம் மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த கார்னர் திருப்பிட்டு இங்கே பக்கத்தில் கிராஸ் ஆகிற ஒயரில் நீங்கள் பீட்ஸ் தள்ளி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயர் தன்னால் கிராஸ் ஆகிடும். அதுக்கு மேலே ஹைட்டில் வந்து நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஒயரும் இந்த ஒயரும் கிராஸ் ஆகும், இல்லை பீட்ஸ் தள்ளி நாட் போட்டுட்டு வரலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கார்னர் திருப்பின இடம், நான் மேலே வந்து ஒரு நாட் போட்டிருக்கேன். இதே கிராஃப்டில் போகிற ஒயரில் பீட்ஸ் சேர்த்து போட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஹைட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் இங்கே கார்னர் திருப்பி காமிச்சேன் இல்லையா, நான் அப்படியே கிராஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் கோத்து இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிகிற மாதிரி நான் இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன். இங்கே நம்ம ஒயர் ஜாயின் பண்ணி மூணு நாட் வந்தது இல்லையா, அதில் ரெண்டு ஒயரில்
நான் வந்து பீட்ஸ் சேர்த்து நாட் போட்டிருக்கேன். இங்கே கார்னர் திரும்பிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும், ஒரு ஒரு பீட்ஸ் தள்ளி தள்ளி கிராஸ் ஆகிற ஒயரில் அப்படியே நாட் போட்டுக்கிட்டே வரணும். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனை தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பீட்ஸ் வந்து கோர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறேன். அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடவையும் கோக்கிறதுக்கு பதில் இதுமாதிரி கோர்த்து வச்சுட்டு போட்டோம்னா நம்ம தள்ளி தள்ளி அழகாக போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ வந்து நம்ம பீட்ஸ் தள்ளிட்டோம், இப்போ ஒரு நாட் போட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் பீட்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பீட்ஸ் தள்ளிக்கலாம், இப்போ நாட் போடலாம். இப்போ இதே மாதிரி இந்த கிராஸ்லேயே போட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட் வரும். நான் உங்களுக்கு இந்த பக்கம் போட்டு காமிக்கிறேன். இங்கே கார்னர் திருப்பியிருக்கோம், கார்னர் திருப்பி ஒரு ஒரு நாட் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒயர்லேயும் இந்த ஒயர்லேயும் ஒரு ஒரு பீட்ஸ் தள்ளிக்கணும், தள்ளிட்டு நாட் போடணும். நம்ம பீட்ஸ் சொல்லி நார்மல் நாட் தான் போடுறோம், அதனால் இந்த கூடெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து இதில் பவுச் தச்சு தர்றதுக்கு உங்கள் நியர்பை ஷாப்பில் வந்து பவுச் தச்சு கொடுத்தாங்கன்னா, ஜிப்பு வச்சு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேக்லாம் வந்து ஜிப்பு தச்சு போட்டோன்னா நம்ம ஹேண்ட்பேக் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். டே கிராஸ் ஆகிற ஒயர்லையும் பீட்ஸ் தள்ளி தள்ளி நாட் போட்டுக்கிட்டே வாங்க. எவ்வளோ ஹைட் வருதோ அது வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே கிராஸ் ஆகுது இல்லையா, அதில் ஒரு பீட்ஸ் தள்ளி விட்டுட்டேன், இப்போ நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு ஹைட் வந்துகிட்டே இருக்கும். இங்கே நம்ம கார்னர் திருப்பியிருக்கோம். இப்போ நம்ம போட போட பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைட் வந்துகிட்டே இருக்கும். இது பீட்ஸ் வச்சு போடுறதால நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ஹைட் வந்துடும். இதே மெத்தடில் தான் எல்லா இடமும் போடணும். நான் வந்து கொஞ்சம் ஹைட் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் பீட்ஸ் வச்சு ஹைட் வரைக்கும் போட்டு கொண்டு வந்துட்டேன். நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 தடவை பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். நம்மளுக்கு இது நல்லா உயரமாக வந்துருச்சு. இந்த கூடையில் இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப் பார்க்க போகிறோம். இதில் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, நம்ம இந்த கூடை வந்து கிராஸ் கட் மெத்தடில் தான் போட்டிருக்கோம் இல்லையா. நம்மளுக்கு ஒயர் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அப்படி வரும், அதில் அப்படியே நம்ம சொருகி விட்டுடணும். ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து சொருகி காமிக்கிறேன். இது வந்து நம்ம நார்மல் கூடையில் போடுற மாதிரி ஒரு நாட் மடங்கி போகிற மாதிரி சொருக முடியாது. ஏன்னா பீட்ஸ் இருக்கிறதால நம்ம பீட்ஸ்குள்ளேயே சொருகி அதுக்கப்புறம் ஒயர்க்குள்ளேயும் சொருகணும். நான் ஃபஸ்ட்டு இதில் பீட்ஸில் சொருகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு சொருகும் போது நாட் வந்து ரொம்ப மடங்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம இழுத்து சொருகும் போது ஃபஸ்ட்டு நாட் வந்து ரொம்ப மடங்கிடும், அது மாதிரி மடங்காமல். இங்கே ஃபஸ்ட்டு பீட்ஸில் கோத்துட்டோம், அடுத்தது இந்த ஒயரில் அப்படியே பீட்ஸில் அப்படியே கோத்துக்கிட்டே வரணும். எவ்வளோ ஒயர் இருக்கோ எல்லா ஒயரையும் வந்து உள்ளே சொருகி விட்டுருங்க. நம்மளுக்கு கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கிராஸ் கட் மெத்தடில் போட்டிருக்கதால ஒரு சில ஒயர்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது வந்து நீங்கள் சொருகிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். எப்படி ஒரு 10 நாட் உள்ளே போகிற மாதிரி சொருகுனீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது.
இப்போ நான் லெஃப்ட் சைடு சுருக்கி காமிச்சேன் இல்லையா, இப்படி உயர் உள்ளே சுருக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நம்மளுக்கு நாட்டு. இப்போது ரைட் சைடு இப்படி மடக்கணும், ரைட் சைடில் நம்ம சுருக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு இந்த பீட்ஸில் சுருக்கலாம். அடுத்தது அடுத்து இருக்கிற ஒயரில் அப்படியே இந்த கிராஸ்லேயே வந்து சொருகிட்டே வாங்க. இதே மெத்தடில் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு இப்படி நாட் மட்டும் இங்கே தெரியும், பீட்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். இப்படி இருக்கும், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.